இன்னும் வரலையே. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோத்திக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக் இன் பண்ணாம, இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல்லாம் ஃபுல் ஸ்லீவ் கீழே கீழே நல்லா. என்னது தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ் முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா, எது எது எதுக்கு இது? என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இதை பார்த்து தலையை சீவிற? வேற எங்கேயா போய் சீவிட்டாப்போ? அப்புறம் ஒன் மினிட், என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீட்டு சீக்கிரம் போட்டுக்கோ. சார் ஜட்ஜ் மாறா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம், முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலரில் போடுங்க, அதான் இப்போ ஃபேஷன். ஓகே. ஆ, லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆ, அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுனே? வர வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டெய்ன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32 24 32 32 20, அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லீங்க, பார்த்த அப்படி தான் தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத, நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே, 19 என்ன? ஓகே, நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம்? இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. என்ன? ஓ, அதான் ஓகே. சொன்னியா, வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற, யூ ஹவ் காட் எ பிரைட் ஃபியூச்சர். எனக்கு இதான் பிடிக்கும், டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. பாபா, வெரி குட், ஐ லைக் இட். இதா இருக்கணும். வீடு பூந்து திருடுறான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்கயா சார்? அப்படினா அப்படினாவா? ஏயா, போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் ஆனது கொடுக்குற காப்பி பேர்தாயா எஃப்ஐஆர் காப்பி? படிச்சிருக்கேன்னு சொல்ற, இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே. தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா, பாத்துக்கலாம். சரிங்க சார். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடிய வளர்த்துட்டு இருக்கம்மா. போய் சொல்றான். ஐயா, ஓடி ஓடி ஓடி, அந்த ரெண்டு பிள்ளவையும் கொடுத்து. அது பிள்ளை இல்லடா. என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷனை போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்போ நான் கிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படா பாரா? என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்சில் போய் விற்க போகிறானா? இல்லைடா, லேப்டாப் பதி. லேப்டாப் பதியா? அதானே, ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? வெயிட் அண்ட் சீமா. நான் தான் ஆரோக்கியசாமி பேசுகிறேன்பா. ஆ, நல்லா இருக்கிறேன்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனும்பா. ஆ, டாக்டர் சொன்னார்ப்பா, ரொம்ப கவனமாக கை வச்சுக்கோ, 6 மாதத்தில் கை கூடிருன்னு சொன்னார்ப்பா. நீங்கள் வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கரலக்கட்டு இங்கே தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளோ டென்ஷனில் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ,
ஆ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுகிறேன். ஆமாம், ஏதோ அர்ஜென்ட்னீங்களாமே. ஆமாம், நானே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். உங்கள் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனாவது சார் சார், இங்கே பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி, உங்களுக்கு ஆச்சரிய பண்ணிடலன்னா என் கையில் கொஞ்சம் எழுதிங்களேன். தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. ஆமாம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சார் ஆமாம், கட் ஆகுதுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள். ஆ, நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம், ஆ நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவர். ஆ, மெட்ராஸ் 78 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதில் என்னன்னா, இது எப்படி போகிறதுன்றதை மட்டும் டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் நேராக வந்துடுவேன் சார். ஆமாம் சார், ஆமாம், அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து கேகே நேரு டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்கேருந்து ரைட்டா சார்? ரைட்டு ரைட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? ஆ, லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில் 5 டீ கடை இருக்குதா? எங்க ஏ பார்க்க விடையா? ஆமாம், 5 டீ கடை இருக்குது. அங்கேருந்து பின்னாடி போகணுமா? போனா அங்கிருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு யூட்டர் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி, அப்படி யூட்டர் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8 நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, எதுக்கு பக்கத்துலன்னு சொன்னேன்? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவா? நீங்க தானே 8 நம்பர் எழுதி. 8வது 8வது. என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் ஒரு எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில தான் டாக்டரா? இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கையை விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. டேய், எட்டி பார்க்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்கா வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டு போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா. என்னடா ஒரே எண்ணியா இருக்கு? தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜியை வச்சு ஒரே அமுக்க அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா, வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியாடா நீ. சூப்பர்ரா.